இந்த வெஹிக்கிளோட இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா ஓவர் ஹீட் ஆகிருந்தது கூலண்ட் லீக் ஆனதுனால. இதனால் வெஹிக்கிளில் வந்து கம்பஷன் வந்து வீக்காக இருந்தது, அதே நேரத்தில் கேஸ் கெட்டும் டேமேஜ் ஆகிருந்தது. ஸோ இதை நம்ம இப்போ வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும் அண்ட் ரீஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இந்த பிஸ்டன் சைடில் வந்து பார்த்திங்கன்னா இதில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஆனால் இந்த தேர்ட் பிஸ்டன் சைடில் வந்து உங்களுக்கு கேஸ்கெட் டேமேஜ் ஆனதுனால அதில் வந்து வாட்டர் லீக் ஆகிருக்கு, அதனால் அதில் ப்ராப்பராக கம்பஷன் நடக்கலை. இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தேர்ட் இதில் வந்து பாருங்கள் இந்த ரெண்டு வால்ஸ்லையுமே தெரியும் அந்த வாட்டரோட இது இருக்கும். அண்ட் இந்த ஹெட்டை வந்து இப்போ நம்ம எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிட்டோம். அண்ட் இதை இப்போ நம்ம வந்து வெஹிக்கிளில் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். புது கேஸ்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம், அதுக்கப்புறம் அந்த ஹெட்டை நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் வரக்கூடிய போல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். எல்லாத்தையுமே நம்ம வந்து டைட் வச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக டார்க் குறிஞ்சி வச்சு நம்ம எல்லாத்தையுமே மேக்ஸிமம் டைட் அதுக்குள்ளே அதை வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் இதில் வந்து இந்த கேம் ஷாஃப்ட்ஸ் எல்லாத்தையுமே ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் மேனுவலாக வெஹிக்கிளில் வந்து இந்த இன்ஜினை வந்து ட்ரை பண்ணி பார்த்துருந்தோம், எல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்தப்போ எல்லாமே கிளியராக இருந்துச்சு. இந்த வெஹிக்கிளில் என்ன ப்ராப்ளம் இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஸ்டார்ட் வந்து இந்த வெஹிக்கிள் வந்து ஸ்டார்ட் ஆகாது, ஒரு அஞ்சாறு செல்ஃப் எடுத்ததுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் ஆகிட்டு இருந்தது. இப்போ ஸ்டார்ட் பண்ணி பார்த்தப்போ சிங்கிள் செல்ஃப்லேயே உங்களுக்கு வந்து வெஹிக்கிள் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அண்ட் வெஹிக்கிளிலேருந்து பவர் லாகும் கிளியர் ஆகிடுச்சு. கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் ஒரு சேர்த்து எங்களுடைய காஸ் ஹவுஸ் சென்டர் இருக்குது. எங்களுடைய காஸ் ஹவுஸ் சென்டரில் கார் மெக்கானிக் லோட், கார் ஏசி ஒர்க், இன்ஜின் டீகாம்பனேஷன், வெஹிக்கிள் இன்சூரன்ஸ் ரினியூவல் அண்ட் கார் ஸ்கேனிங் அவைலபிள். ஃபாலோ ஃபார் மோர் அப்டேட்ஸ் அண்ட் விசிட் சிஜிஎம் மோட்டார் கேர் ஃபார் யுவர் காஸ் ஹவுஸ். தேங்க்யூ.